சூர்யா நடித்த சூரரை போற்று படத்தின் ட்ரெய்லர் வெளிவந்தவுடன் ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்களும் தேடிய பெயர் ஜி ஆர் கோபிநாத். இவருடைய வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்களே படமாக்கப்பட்டுள்ளதால் யார் இவர், என்ன சாதித்திருக்கிறார் என்பதை தேடி தேடி படித்துக் கொண்டிருக்கிறது இணைய சமூகம். அதற்கான காரணமும் ட்ரெய்லரில் இருந்தது. குக் கிராமத்தில் பிறந்த ஒருவன் எப்படி விமானங்களின் சொந்தக்காரனானான் என்பதுதான் கதையின் கரு. பேருந்து வசதி கூட இல்லாத கிராமத்தில் பிறந்த மனிதன் விமானங்களின் அதிபதியானது எப்படி? வாருங்கள் பார்க்கலாம். 1951 ஆண்டு நவம்பர் 13 தேதியில் கர்நாடக மாநிலம் ஹாசான் மாவட்டத்தில் உள்ள ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்தார் கோபிநாத். வறுமையில் வாடும் குடும்பம் இல்லை, அதே நேரத்தில் செல்வ செழிப்புள்ள குடும்பமும் இல்லை, மத்திய தர வர்க்கம்தான். ஆனால் அறிவு அங்கே தாண்டவம் ஆடிக்கொண்டிருந்தது. அந்த அளவுக்கு வீட்டில் அனைவரும் படித்தவர்கள். படித்தவர்கள் மட்டுமல்ல, இன்னும் பிற கலைகளில் தேர்ச்சி பெற்றவர்களாகவே இருந்தனர். கோபிநாத்தின் தந்தை ஒரு நாவல் ஆசிரியர். கன்னட மொழியில் வெளியான இவரது நாவல்கள் அக்காலத்தில் போதிய வரவேற்பை பெறவில்லை. இருந்தாலும் தொடர்ந்து எழுதி கொண்டே இருந்தார். தான் ஏற்றுக்கொண்ட சில தத்துவங்களை வெறும் வார்த்தையில் மட்டும் வடிக்காமல் தனது குழந்தைகள் பின்பற்றும் வகையில் அதை வாழ்க்கையிலும் நடத்தி காட்டினார். அறம் சார்ந்த விஷயங்களை தன் குழந்தைகளுக்கு எப்போதும் போதித்துக் கொண்டே இருப்பார். வீட்டில் இருந்த 8 குழந்தைகளில் 2வதாக பிறந்ததால் கோபிநாத்திற்கு பெரிய அளவில் சுமைகள் இல்லை. பள்ளி ஆசிரியராக இருந்தாலும் பள்ளிக்கு சென்று படிக்க வைக்க விரும்பாத கோபிநாத்தின் தந்தை அவரை வீட்டில் இருந்தே படிக்க வைத்தார். தானே ஒரு ஆசிரியர் என்பதால் பள்ளியில் நடத்த வேண்டிய பாடங்களை வீட்டிலும் நடத்தினார். ஏட்டு கல்வியினால் மட்டுமே தன்னுடைய மகன் சாதித்து விட முடியாது என்பதால் இந்த முடிவை எடுத்திருந்தார். எழுத்தாளர் அல்லவா, எனவே எல்லாவற்றிலிருந்தும் தனித்துவமாக சிந்தித்துக் கொண்டிருந்தார். கோபிநாத்தின் 10வது வயது வரை வீட்டு கல்வி தொடர்ந்தது. ஒரு கட்டத்தில் சமூகத்தை நன்கு உணர வேண்டும் என்பதற்காக பள்ளியில் சேர்த்தார். பள்ளியில் 5ஆம் வகுப்பு சேரும் போது கோபிநாத்திற்கு வயது 10. கோபிநாத்தின் பள்ளி நண்பர்கள் சிலரின் தந்தைகள் இராணுவத்தில் பணிபுரிந்து கொண்டிருந்தனர். அவர்கள் ஓய்வு நேரங்களின் போது தங்கள் தந்தைகளின் வீரத்தீர செயல்களை சொல்லி சொல்லியே தானும் எதிர்காலத்தில் ஒரு இராணுவ வீரனாக வேண்டும் என்ற ஆசையை கோபிநாத்தை நினைக்க வைத்தனர். அப்போதுதான் கோபிநாத் தனக்குள் இருந்த வைராக்கியம் கொண்ட மனிதனை கண்டார். வெறும் கனவாக நின்று விடாமல் அதை எப்படியாவது நனவாக்கி காட்ட வேண்டும் என்று நினைத்து கொண்டார். உறுதி என்றால் அப்படி ஒரு உறுதி. நினைப்பது, நடப்பது, செயல்படுத்துவது என எல்லாவற்றிலும் தன்னை ஒரு இராணுவ வீரனாகவே எண்ணிக்கொண்டார். ஒரு கட்டத்தில் தன்னுடைய ஆசையை குடும்பத்தினரிடம் தெரிவித்தார். ஆரம்பத்தில் சிறுவன் ஏதோ உளறுகிறான் என்று எண்ணிய கோபிநாத் குடும்பத்தினர் அதை தட்டி கழித்திருக்கின்றனர். போக போக அவர் விடாப்பிடியாக இருந்ததால் அவருடைய எண்ணத்தை புரிந்து கொண்டனர். தனது குடும்பத்தினர் ஆதரவுடன் பிஜாப்பூரில் உள்ள ஷைனிக் பள்ளியில் 1962 ஆண்டு சேர்ந்தார் கோபிநாத். இப்போது இராணுவத்தில் பணிபுரிய வேண்டும் என்ற எண்ணம் இன்னும் அதிகரித்தது. எல்லா பாடங்களையும் விரும்பி படித்தார். தேசிய பாதுகாப்பு அகாடமி தேர்வில் தேர்ச்சி பெற்று இராணுவ பயிற்சிக்கு தயாரானார். பிறகு இந்திய இராணுவ அகாடமியில் தனது படிப்பை முடித்தார். படிப்பு முடிந்ததும் தனது கனவு நனவாகும் நாளுக்காக காத்திருக்காமல் உடனே இராணுவ பணியில் சேர்ந்தார். 1971 ஆண்டு வங்க தேசத்தின் சுதந்திரத்துக்காக இந்தியா பாடுபட்டு கொண்டிருந்தது. அந்நாட்டு மக்களின் அனைத்து தேவைகளையும் இந்தியா பூர்த்தி செய்து கொண்டிருந்தது. இன்னும் சொல்ல போனால் இராணுவ உதவிகள் அனைத்தையும் செய்தது. அந்த சுதந்திர போரில் கோபிநாத்தும் பங்கேற்றார். 8 ஆண்டுகள் இராணுவத்தில் பணிபுரிந்தார். தன்னுடைய ஒவ்வொரு நாளையும் அர்த்தமுள்ளதாக மாற்றினார். தன்னுடைய முழு கனவையும் நிறைவேற்றியதாக உணர்ந்த கோபிநாத்திற்கு வாழ்வின் அடுத்த படிக்கட்டை நோக்கி பயணிக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்தது. 20 வயதில் இராணுவத்தில் சேர்ந்த கோபிநாத் தன்னுடைய 28 வயதில் அதிலிருந்து ஓய்வு பெற்றார். இராணுவத்தில் பணிபுரிந்த அனுபவம்தான் பிற்காலத்தில் அவர் பெற்ற அனைத்து உயரங்களுக்கும் காரணமாக அமைந்தது. சரியான நேரத்திற்கு வர வேண்டும், கொடுத்த விஷயங்களை குறித்த நேரத்தில் செயல்படுத்த வேண்டும், மூத்த அதிகாரிகள் சொல்படி நடக்க வேண்டும் போன்ற வாழ்வின் ஒழுங்குமுறை கோபிநாத்திற்கு கை கொடுத்தது. மீண்டும் தனது சொந்த ஊரிற்கு வந்த கோபிநாத் சொந்தமாக தொழில் துவங்க வேண்டும் என்று நினைத்து இறங்கியது பட்டுப்புழு வளர்ப்பில்தான். பட்டுப்புழு வளர்ப்பு என்பது ஆதிகாலத்து தொழிலாக இருக்கலாம். அந்த காலத்தில் அதுதான் பிரபலமான தொழிலாக இருந்தது. இதற்கு பெரிய அளவில் முதலீடு தேவையில்லை என்பதால் தன்னிடம் இருந்த சிறு முதலீட்டை கொண்டு பட்டுப்புழு தொழிலை ஆரம்பித்தார். எதிலும் தனித்துவமாக செயல்பட்டு வந்த கோபிநாத்
பட்டுப்புழு தொழிலிலும் பல புதுமைகளை புகுத்தியதால் தொழில் லாபகரமாக நடந்தது. ஆனாலும் அவருக்கு அது திருப்தியை கொடுக்கவில்லை. இன்னும் பயணிக்க வேண்டும், இன்னும் செயல்பட வேண்டும் என்ற எண்ணம்தான் மனதின் அடியாழத்தில் ஓடிக்கொண்டிருந்தது. கால்நடை வளர்ப்பு, பால் விற்பனை, மோட்டார் சைக்கிள் டீலர், பங்கு சந்தை தரகர் என அடுத்தடுத்த வேலைகளை பார்த்து கொண்டே இருந்தார். இதெல்லாம் இவருக்கு லாபம் கொடுத்தாலும் தொழிலில் தனி முத்திரை பதிக்க வேண்டும் என்ற அவருடைய எண்ணம் மட்டும் நிறைவேறாமல் இருந்து வந்தது. ஆனாலும் கனவுகள் தொடர்ந்தது, முயற்சிகளும் தொடர்ந்தது. அப்போதுதான் ஒரு எண்ணம் மின்னல் போல வந்து போனது. அப்போது ஹெலிகாப்டர்கள் பிரபலமாக இருந்தன. இருந்தாலும் செல்வ செழிப்பு உள்ளவர்களும் அரசு உயர் அதிகாரிகள் மட்டுமே பயன்படுத்தி வந்தனர். எப்போதும் பயன்படுத்தாமல் எப்போதாவது பயன்படுத்தி வந்தனர். இருந்தாலும் அது பலருக்கும் கௌரவத்தின் அடையாளமாக இருந்தது. இன்னும் சொல்ல போனால் வாடகைக்கு கிடைக்கும் கௌரவம் என்று எடுத்துக்கொள்ளலாம். வாடகை கொடுத்தால் போதும், அதே நேரத்தில் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய கௌரவமாக இருக்கும் என்பதால் அந்த தொழிலில் ஈடுபட்டால் என்ன என்ற எண்ணம் அவர் மனதில் வந்தது. பிறகு மறைந்து போனது. ஆனாலும் அடிமனதில் அந்த எண்ணம் தங்கிவிட்டது. ஓய்வான ஒரு நாளில் அடுத்து என்ன செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கும் போது ஹெலிகாப்டர் தொழில் மீண்டும் யோசனைக்கு வந்தது. ஆரம்பத்தில் மின்னல் போல வந்து போன எண்ணம் இப்போது மனதில் நிலைத்து விட்டது. யோசிக்கும் போது பெரிய விஷயமாக இருக்கும், ஆராய்ந்து பார்த்தால் எளிதில் சாதித்து விட முடியும் என்று ஆராய்ந்தார். நண்பர்களுடன் கலந்து ஆலோசித்தார். அதன் பிறகு ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வந்தார். கோபிநாத்தின் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஆண்டு 1997 ஆம் ஆண்டுதான். இந்த ஆண்டில்தான் தனது நண்பர்களுடன் இணைந்து பெங்களூருவை அடித்தளமாக கொண்டு டெக்கான் ஏவியேஷன் நிறுவனத்தை தொடங்கினார். ஆரம்பத்தில் எல்லா தொழிலும் கரடுமுருடாக இருக்கும், போக போகவே அது பழக ஆரம்பிக்கும். ஆனால் சரியான திட்டமிடலும் முறையான உழைப்பும் யதார்த்தத்தை கூர்ந்து கவனிக்கும் மதிநுட்பமும் இருந்தால் எந்த தொழிலும் எளிதாக பழகிவிடும் என்பதற்கு டெக்கான் ஏவியேஷன் நிறுவனமும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. டெக்கான் ஏவியேஷன் நிறுவனம் சார்ட்டர் ஹெலிகாப்டர் சேவைகளை வழங்க ஆரம்பித்தது. அன்றைய காலகட்டத்தில் வெற்றிகரமான ஹெலிகாப்டர் சேவையை வழங்கி பல முக்கிய அரசியல் தலைவர்களின் பயணங்களுக்கு துணை நின்றது இவரது நிறுவனமே எனலாம். அந்த அளவிற்கு தொழிலில் கொடி கட்டி பறந்தார். இந்த தொழிலில் இருக்கும் மிகப்பெரிய கூடுதல் பலம் என்னவென்றால், மிகப்பெரிய தொழிலதிபர்கள், அரசியல்வாதிகள், அரசு உயர் அதிகாரிகள் எல்லோரும் நெருக்கமாக பழக ஆரம்பித்து விடுவார்கள். நாட்டில் உள்ள மிக முக்கிய பிரமுகர்கள் எல்லோருக்கும் கோபிநாத் என்ற நபர் நண்பரானார். கோபிநாத்தின் தொழில் சுத்தமும் அவருக்கு காரணமாக இருந்தது. கோபிநாத்தின் எல்லாவித முயற்சிக்கும் அவருடன் இராணுவத்தில் பணிபுரிந்த நண்பர் சாமுவேல் துணையாக இருந்தார். அரசியல்வாதிகள் தங்களின் தேர்தல் பிரச்சாரங்களுக்கு கோபிநாத்தின் ஹெலிகாப்டரை தான் பயன்படுத்தினர். இன்னும் சொல்ல போனால் இன்று வரை அரசியல்வாதிகளின் தேர்தல் பிரச்சாரங்களுக்கு ஹெலிகாப்டர் தேவைப்பட்டால் அவர்கள் மனதில் முதலில் வரும் பெயர் கோபிநாத் தான். அந்த அளவுக்கு தொழில் சுத்தம், ஹெலிகாப்டர் அளவிற்கு வந்தாயிற்று, அப்படியே விமானம் வாங்குவது குறித்தும் சிந்திக்கலாமே என்று கோபிநாத் சொன்ன போது நண்பர் எல்லோரும் அது சாத்தியமே இல்லை என்று சொன்னார்கள். ஒருவேளை அப்படி ஒரு தொழில் துவங்கினால் அது வெற்றி பெறுவதற்கு சாத்தியமே இல்லை என்றனர். அவர்கள் சொன்னதில் காரணம் இல்லாமல் இல்லை. அந்த காலகட்டத்தில் விமானத்தில் பயணிக்கிறவர்களின் எண்ணிக்கை மிகவும் குறைவு. அசாத்தியங்களை சாத்தியப்படுத்துகிற கோபிநாத் அப்படியே விட்டுவிடுவாரா என்ன? 2003 ஆம் ஆண்டு ஏர் டெக்கான் விமான சேவை நிறுவனத்தை ஆரம்பித்தார். ஆனால் இந்த தொழில் சிக்கலாகவே இருந்தது. இன்னும் சொல்ல போனால் நடைமுறை சிக்கல் அதிகமாகவே இருந்தது. அதற்கு கோபிநாத் ஒரு புது ஐடியாவை கொண்டு வந்தார். ஏற்கனவே இருக்கும் பயணிகளை தாண்டி புது பயணிகளை உருவாக்கும் திட்டம்தான் அது. ஏர் இந்தியா, ஜெட் ஏர்வேஸ் போன்ற பெரிய நிறுவனங்கள் இந்தியாவில் உள்ள பெரிய நகரங்கள் எல்லாவற்றிற்கும் விமான சேவையை வழங்கி கொண்டிருந்தது. அதனோடு மோதுவது சாத்தியமானதே இல்லை. ஆனால் இவர்கள் தொடாத பகுதிகளை தொட வேண்டும் என்று நினைத்தார். அதனால் ராஜமுந்திரி, விஜயவாடா, குலுமணாலி போன்ற 67 இரண்டாம் நிலை நகரங்களுக்கு விமான சேவையை வழங்கினார். நினைத்தே பார்க்க முடியாத அளவிற்கு சலுகைகளையும் வழங்கினார். குறைந்த கட்டணத்தில் பயணிக்கலாம் என்ற எண்ணத்தை ஏற்படுத்தினார். அதற்கு பெரிய விமானங்களில் தரப்படும் உணவு, மது, பொழுதுபோக்கு போன்ற அம்சங்களை தவிர்த்தார். இதனால் நிர்வாகத்திற்கு செலவும் குறைந்தது. ஆனாலும் தேர்ந்தெடுக்கப்படும் அதிர்ஷ்டசாலிகள் 1 ரூபாய்க்கு பயணிக்கும் திட்டத்தை கூட கொண்டு வந்தார். நன்றாகத்தான் போய்க் கொண்டிருந்தது. ஆனால் ஒரு கட்டத்தில் விமானத்தில் வழங்கப்படும் சலுகையே மிகப்பெரும் பிரச்சனையாக உருவெடுத்தது.
முதலுக்கே மோசமாகி போனது. வேறு வழி இல்லாமல் அந்த நிறுவனம் 2007 கிங்ஃபிஷர் நிறுவனத்துடன் இணைக்கப்பட்டது. இது கோபிநாத்திற்கு பெரும் மன வலியாக உருவெடுத்தது. தொழிலில் லாபம் நட்டம் என்பது இயல்பானது என்பதை புரிந்து கொண்ட கோபிநாத் அந்த தொழிலில் எப்படியாவது ஜெயித்து காட்ட வேண்டும் என்று உறுதி கொண்டிருந்தார். 2009 டெக்கான் 360 என்ற பெயரில் சரக்கு விமான சேவையை தொடங்கினார் கோபிநாத். அது சொல்லிக் கொள்ளும்படியாக லாபம் தரவில்லை. அதன் பிறகு டெக்கான் ஷட்டில் என்கிற பெயரில் குஜராத்தின் அகமதாபாத், சூரத், ஜாம்நகர், பாவ்நகர், கந்த்லா போன்ற நகரங்களுக்கு சார்ட்டர் விமானம் இயக்கினார். அந்த வியாபாரமும் கை கொடுக்கவில்லை. இருந்தாலும் அவர் மனம் தளரவில்லை. ஆனால் தொலைத்த இடத்தில்தான் தேட வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட கோபிநாத் இந்த தொழிலில் ஜெயித்து காட்டுவேன் என்ற நம்பிக்கையோடு இருந்தார். தொடர் முயற்சியும் கடும் உழைப்பும் அதை சாத்தியப்படுத்தியது. இந்திய நகரங்களை விமான வழித்தடங்கள் வழியாக இணைக்கும் உதான் திட்டத்தின் கீழ் 34 வழித்தடங்களின் விமானங்களை இயக்க அனுமதி பெற்று இன்று வெற்றிகரமாக தொழில் நடத்தி கொண்டிருக்கிறார். அதில் இன்னும் அடுத்தடுத்த தளத்துக்கு செல்வார் என்கின்றனர் அவருடைய நண்பர்கள். அது சாத்தியம்தான். கோபிநாத்தின் கடந்த கால வரலாறே அதற்கு சாட்சி. வெறும் தொழிலதிபராக மட்டுமில்லாமல் அவருடைய தந்தையை போல 4 புத்தகங்கள் எழுதியுள்ள கோபிநாத்திற்கு இப்போது வயது 69. தோல்வியை கண்டு பயப்படாமல் தொடர்ந்து முயற்சித்தால் தோல்வியும் தோற்று போகும் என்பதற்கு கோபிநாத் நிகழ்கால உதாரணம்.